இது உங்க சன ஆஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா வந்து ஒரு கோட் வேர்ட் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து பெய்ட் பாட்ஸ் ஓட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஸோ இப்போ பிக் பாஸ் டீம் என்ன கழட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான். ஸோ நேற்று வந்து டாஸ்க் எல்லாம் கொண்டு வந்தானுங்க, பெய்ட் பாட்ஸ் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் வந்து மக்கள் ஓட்டு அர்ச்சனாக்கு வருது அப்படிங்கிறத தாங்க முடியாமல் பெய்ட் பாட்ஸுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுது. ஸோ அர்ச்சனா இது கிளியரும் பண்ணாங்க. பிஆருங்கிறது இண்டஸ்ட்ரியில், அதாவது சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் பிஆர் இருக்குது, இங்கே இருக்கிறவங்க நிறையா பேருக்கும் இருக்குது, ஆனால் பெய்ட் பாட்ஸ்க்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும், அந்த காசு எங்கிட்ட இல்லைங்கிறனால தான் நான் பிக் பாஸ்க்கே சம்பாதிக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒன் ஹார் எபிசோடில் பக்காவாக கட் பண்ணிட்டானுங்க. இப்போ மாயா என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா வெளியே போனதுக்கப்புறம் பெட்டில் படுத்துட்டு இருந்தவர் டக்குன்னு எதிர்த்து இந்த மைக்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் எங்கள் அக்கா கிட்டே டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி என் வீட்டில் ஃபேன் இல்லை, ஏசி மாட்ட சொல்லுங்கள், ஃபேன் இல்லை, ஃபேன் இல்லைன்னு மூணு தாட்டி மென்ஷன் பண்ணுறா இந்த விஷயத்தை, ஏசி மாட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டு தடவை மென்ஷன் பண்ணுறா. எந்த கம்பெனி ஏசியாக இருந்தாலும் பரவாயில்ல, 1.1 1.2 இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப அர்ஜென்ட் பிக் பாஸ், ரொம்ப அர்ஜென்ட், மாட்ட சொல்லுங்கள், விண்டோவெல்லாம் நான் வந்து கூட அடைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறா. உடனே இந்த பிக் பாஸ் டீமில் இருக்கிற பிக்காளி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமராவையும் அந்த வாய்ஸே வந்து அப்படியே மியூட் பண்ணிவிட்டு கேமராவை வேற எங்கேயும் வியூ வைக்கிறானு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மலாக காட்டுறானுங்க. ஸோ இவ வந்து இப்போ சொல்கிறத பார்த்தா நார்மலாக பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்னா, இவ ஏதோ ஒன்று சொல்கிறா போலன்னு தோணும், பட் அது வந்து ஒரு கோட் வேர்டுங்கிறத வந்து நல்லா நோட் பண்ணி கேட்டால் தெரியும். நீங்கள் நல்லா அந்த வேர்ட்ஸை கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேன் இல்லை, வீட்டில் ஃபேன் இல்லைன்னு சொல்கிறான். ஸோ இந்த காலத்தில் யாரோடைய வீட்டில் ஃபேன் இல்லாமல் இருக்காது, மாயா மாதிரியான ஒரு பணக்கார ஃபேமிலியில் ஃபேன் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து இது வந்து அவளுக்கு பர்சனலாக மக்கள் சப்போர்ட் இல்லை, மக்கள்கிட்ட இருந்து அவளுக்கு ஃபேன் பேஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவள் சொல்கிறா. ஃபேன் இல்லை, ஸோ என் வீட்டில் வந்துட்டு ஃபேன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறா. அவளுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறா. பின்ன வந்து ஏசி எங்கள் அக்காட்ட மாட்ட சொல்லுங்கள், 1.1 எந்த கம்பெனியோ 1.2 இருந்தாலும் பரவாயில்ல, அர்ஜெண்ட்டாக பண்ண சொல்லுங்கள். நீ ஏன் வீட்டில் ஏசி இல்லாட்டினா வீட்டிலேருந்து எக்ஸிட் ஆனதுக்கப்புறமா கூட போய் ஏசியை மாட்டிக்கலாமே, ஏன் இப்போ அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டுங்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாயாவுக்கு புரிஞ்சு போச்சா அர்ச்சனாவுக்கு தான் வந்து மக்கள் சப்போர்ட் இருக்குது, அவங்களுக்கு தான் ஓட்டு வருது, நமக்கு ஓட்டு சுத்தமாக இல்லை, பூர்ணிமா ஓட்டு இல்லாட்டினாலும் நம்ம சொன்னனால 16 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டா, ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சஸ்டெயின் ஆக என்ன பண்ணுவோம், அதனால் அக்காட்ட சொல்லி ஏசி அப்படின்னா வந்து ஆக்டிவேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடு வாடா நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து டக்குன்னு ஆளுங்களை வந்து ஹையர் பண்ணுங்கள், பெய்ட் பாட்ஸை வந்து ஹையர் பண்ணி எனக்கு ஓட் போட சொல்லுங்கள், நான் இந்த ஷோவில் இனி சஸ்டெயின் ஆகணும்னா அதை நீங்கள் பண்ணணும், இது அர்ஜென்ட்டுங்கிற மாதிரி அவர் கோடு வேர்டு தான் வந்துட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பிக் பாஸ் டீம் நீங்கள் என்ன கழட்டுறீங்க, மாயை ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு தெரியுது, இதை அப்படியே மியூட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல வியூ வச்சிங்க பார்த்தீங்களா, அப்போவே புரிஞ்சு போச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு. கேவலமாக இல்லையே, உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஓட்டு வரல அப்படின்னா பெய்ட் பாட்ஸ் மூலியமாக ஓட்டு வாங்க சொல்லி கேட்டுட்ருக்கா உங்கள் அக்கா கிட்ட, அதை வேறு நீங்கள் கன்வே பண்ணிட்டுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா நோட் பண்ணியிருந்தீங்க, ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல டவுட் வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் எல்லாம் நான் வந்து அடைச்சிக்கிறேன்னு மாயா சொல்லுவான். ஸோ மாயா போய் தான் விண்டோவை அடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிடையாது. செட்டில்மெண்ட், அதாவது பெய்ட் பாட்ஸ் வந்து நம்ம ஒருத்தங்களை ஹையர் பண்ணோன்னா அதுக்கான செட்டில்மெண்ட் கொடுக்கணும், அதில் வந்து நான் செட்டில்மெண்ட் கொடுத்துக்கிறேன், பிபி இதிலருந்து நான் சம்பாரிச்சிட்டு வருவேன்ல நான் அதில் கொடுத்துக்கிறேங்கிற மாதிரி வந்து கோட் வேர்ட் சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறான்னா, எனக்கு மக்கள் சப்போர்ட் இல்லை, அர்ச்சனாக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு மக்கள் சப்போர்ட் இல்லை, அதனால நீ வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, 1.5 லட்சமோ இல்லை 1.1 1.2 சொல்கிறேன், 1.5 லட்சமோ 2 லட்சமோ அதெல்லாம் தெரில, ஸோ இந்த அமௌண்ட்டுக்கான இதாக இருந்தாலும் நீ பார்த்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே நீ இருக்கிறவங்கள ஹையர் பண்ணாலும் பரவாயில்ல, சீக்கிரம் வந்து ஏசி மாட்டுங்கிற ஏசியை வந்து ஆக்டிவேட் பண்ணு, நான் வெளியே வந்து செட்டில் பண்ணிக்கிறேன் அர்ஜென்ட், அப்போ தான் வந்து நான் ஷோவில் சஸ்டெயின் பண்ண முடியும், எதிர் டைப் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதையும் இந்த பிக் பாஸ் டீம் கன்வே பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, எப்பா இந்த பிக் பாஸ் டீம் அண்ட் கமல் மாதிரி ஒரு பிஆரை பார்த்ததே இல்லை விஜய் டிவி, பிக் பாஸ் டீம் அண்ட் கமல் மூணு பேரும் சேர்ந்து பயங்கர பிஆர் வேலை மாயாவுக்கு பார்க்குறாங்க. அவளுக்கு வெளியே பிஆர் இருக்குது, பெய்ட் பாட்ஸ் இருக்குது, அது போக இவங்களும் பண்ணுறாங்க, அவள் வேறு கோட் வேர்டு அனுப்பி பெய்ட் பாட் ஓட் போடுங்க போடுங்கங்கிறா. ஸோ ஆக்சுவலாக இது தாங்க பெய்ட் பாட், இவளோட கோட் வேர்டில் அவளே அவளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு அவள் தான் பெய்ட் பாட் பித்தலாட்டை ஓட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே இன்க்ளூடிங் மாயா எல்லாருக்குமே பிஆர் இருக்குது, ஆனால் பெய்ட் பாட் பித்தலாட்டத்தை பண்ண தொடங்கி இருக்கிறது மாயா அப்படிங்கிறது வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.